உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இப்ப கூட சிஸ்டர் ரெஸ்ட் ரூம் தான் கதின்னு கிடக்குறாங்க. சிஸ்டர் இப்ப எங்க வர போகுது? அதனாலதான் மாப்பிள நான் அட்டன் பண்ணேன். தாத்தா அரவிந்த், என்னமா இப்படி ஆயிடுச்சு? உங்களை வரவேற்கிறதுக்காக நான் தடபுடலாம் ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தேன், இப்போ ஃபுல்லாக அந்த மாரிக்கு போய் சேர்ந்துருச்சு. அதை விடு, நடந்ததை நினைச்சு நீ கவலைப்படாத. எப்படியோ மாரி மீட்டிங்க்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டா, ஆனால் அவள் அந்த மீட்டிங்கில் ஜெயிக்கக்கூடாது. நான் ஜெயிக்கவும் விட மாட்டேன். அவளோட பலவீனம் குழந்தை, அந்த குழந்தைய வச்சு நான் விளையாட போறேன். எக்காரணத்தை கொண்டும் அந்த மாரிய ஜெயிக்க விடவே கூடாது. நீ ரொம்ப ரொம்ப கவனமா இரு. சரிமா. சிஸ்டர், குழந்தைய வச்சு விளையாட போறேன்னு சொன்னீங்களே, என்ன விளையாட்டு விளையாட போறீங்க? சொப்பு விளையாட்டா இல்லையா? அப்ப சரி. சிஸ்டருக்கு திடீர்னு இப்படி எப்படி ஆச்சு? நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமா தானே கம்பெனிக்கு கிளம்புனாங்க, அப்புறம் திடீர்னு எப்படி வயித்த கலக்கிச்சு? இதுல ஏதோ உள்குத்து இருக்குது, என்னன்னு திங்க் பண்ணி பாப்போம். என்ன நீ, ஒரு மனுஷனை யோசிக்க விட மாட்டியா? என்ன வேணும் உனக்கு? அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? தாராத்துக்கு திடீர்னு எப்படி வயிறு கலக்குச்சு தானே? கிளம்பி போகும்போது, அதுவும் சந்தோஷமா கிளம்பி போகும்போது, வாசல் கிட்ட போகும்போது எப்படி கரெக்டா வயிற்று கலக்குச்சு தானே மூலைய போட்டு கசக்கிட்டு இருக்கீங்க? ஆமா அதேதான். ஜூஸ் கொண்டு வந்து குடுக்கற வரைக்கும் அவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஆமாமா, நான் கொடுத்த ஜூஸ்ல வேதி மாத்திரை கலந்திருந்தேன். வேதி மாத்திரை கலந்திருந்தியா? வேதி மாத்திரை கலந்த ஜூஸ குடிச்சதுனாலதான் அத்தைக்கு நல்லா வயிறு கலக்கி பாத்ரூம்க்கும் வாசலுக்கும் நல்லா ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடிட்டு இருந்தாங்க. எல்லாம் உன்னோட வேலை தானா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.